Welcome back to இன்னொரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐரா குட்டிக்காக ஏகப்பட்ட பொருள் நாங்க வாங்கியிருக்கோம். எல்லாமே அமேசான்ல இருந்தா வாங்கினோம். ஸோ அமேசான்ல இருந்து நிறைய பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா வாங்கி நிறைய எல்லாமே தேவையான பொருட்கள், தேவையில்லாத எதுவுமே வாங்கல. அது மட்டும் இல்லாம நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர், கேரளாவை சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கின பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய விஷயங்கள் மேபி பார்த்துட்டு இருக்கிற பல பேர்த்துக்கு யூஸ் ஆகலாம். குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை பிறக்க இருக்கலாம், ரெடியாக இருக்கலாம், எப்படினா இருக்கலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகலாம். ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐராக்கு வாங்கின ஒரு சின்ன குட்டி ப்ராடக்ட் இது. இது என்ன அப்படின்னா ஐராக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களால் பண்ண முடியல, இப்போ வரைக்கும் பண்ண முடியல. அப்போ தலையில போடுறதுக்கான தொப்பி இது. ஸோ இந்த தொப்பியை போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். எஸ், இப்போ 1.5 மந்த்ஸ் ஆச்சு, 2 மந்த் ஆக போகுது. 2 மந்த்ல ஆச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் ப்ரோ. பண்ணிடுவோம் ப்ரோ. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த தொப்பி. அது ஃபுல்லாக இப்படி வரும். ஆமாம், ஃபுல்லாக தலை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிரும். முன்னாடி வந்துட்டு ஒரு பூ இருக்கும். நான் லாஸ்ட்டாக இது முடிஞ்ச ஐராக் நான் இதை இப்போவே போட்டு காட்டி ஒரு கிளிப் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இதில் எது உங்களுக்கு பிடிச்சது, இது பிடிச்சது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சதுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐராக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது சும்மாவும் போடலாம்டா, வூலன் தானே. ஆமாம், அந்த கோல்டு சீசன்லலாம் அது போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பூ தான் பெருசாக இருக்குது. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நெயில் கட்டர் நாங்கள் வாங்கினோம். ஓகேவா? செட்டு. ஓ, அப்படியே ஒரு செட்டு. இது இது எதுக்கு? இது நெயில் க்ரூமிங் செட். சில பேத்துக்கு இந்த இதுல நெயில் கட்டர்லாம் கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ கொஞ்சம் லெங்தா வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த நெயில் கட்டர்ல கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்ததா வந்துட்டு இது எதுக்கு? நெயில் ஃபைலர். ஓ, ஃபைல் பண்றது. ஷேப் பண்ண ஷார்ப்பா இருக்குல்ல, கட் பண்ணதுக்கு அப்புறம் கலர் கலரா இருக்கு. போய் நீங்க பாருங்க, அப்படியே நகத்தை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொரு இதுல இருக்கு, சிலது ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்ததா நம்மளோட ஆக்சுவல் நெயில் கட்டர். அது நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். அதுல ஓ, கட் பண்ணி விட்டாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்ததா இது என்னது? காது நோண்டறதா? காது நோண்டறது இல்ல, இது மூக்கு நோண்டறது. ஓ, உண்மையில மூக்கு நோண்டறதா இது? ஆமா. ஓகே, மூக்குக்குள்ள ஊட்ட எடுக்கிறது இல்ல? இப்படி அழுக்கு இருக்கும்ல, அது இப்படி எடுக்கற. ஐட்டிங்க தாய், ஐட்டிங்க. அப்புறம் தாய் ஆயி 1.5 மாசம் ஆச்சு. சரி, ஓகே. அப்ப நீ இன்னும் டாடி ஆகலையா? தல, நான் இந்த டாடி ஆகல. சரி, ஓகே. அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு இது ஏதோ நீளமா இருக்கு. இது என்னன்னு தெரியல. கட் பண்றக்கு எதுவும் எடுக்கலையே. ஓ, இது ஒரு டிரஸ் தான். என்ன இது தெரியலடா, நமக்குமே இல்ல. ஆமா, இது போட்டோ ஷூட்காக வாங்கினது தான். வெறும் நெட் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் இருக்கும், வெறும் ஸ்கர்ட். ஒவ்வொரு பேக் இங்க நிக்கி இருக்கா பக்கத்துல, ஒரு பேக்கேஜ் ஓபன் பண்றப்போ வந்து வந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது இருக்காது. நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபுல்லா நம்மளுக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாமே வாங்குறது ஃபுல்லா பாப்பாக்கு தான். இல்ல, கொஞ்ச நாளைக்கு தானே. இதுல இந்த ரிங் வந்து அந்த 1ல வெச்சிட்டு போட்டோ எடுக்கலாம். ஓகே ஓகே, ஒரு கேலண்டர் மாதிரி. ஃபர்ஸ்ட் மந்த் இன்ஸ்டாகிராம்ல சே இதுல பார்த்தேன். அமேசான்ல வந்துட்டு நான் பாத்துறேன். செகண்ட் மந்த் வரும்போது செகண்ட் 2ங்கற நம்பர்ல இந்த கோல்டன் ரிங் வெச்சிட்டு செகண்ட் மந்த் போட்டோ ஷூட். அது நம்ம மெமரிஸ்க்கு எடுத்து வைக்கலாம்ல. ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற போட்டோஸ் இருக்கு இதுல படிக்க வச்சு. ஓகே ஓகே, இது போடாம எடுக்கலாம்ல? இதை போடாமலே எடுக்கலாம்ல. இது நல்லா இருக்குல்ல. நீ இல்லைன்னா கீழே செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்னு போடணும்ல.
வாங்குவோம் அதுக்கப்புறம் Yes. Okay. Full dress. வந்து ஒரு dress இது. Full dress னா கம்ப்ளீட்டா கை கால் எல்லாம் நம்மளுக்குமோ. ஜக் என்ன ஜம்ப்சூட். ஜம்ப்சூட். பனியஸ்ல வர மாதிரி. இல்லடி. ஆ. ஆமாமாமா. இது இப்ப போடலாம். சார் சமையா இருக்குல. நல்லா இருக்குல. இது இவள அப்படியே போட்டு இப்படி புடிக்கணும்ல. ஐராவை. நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர்ஸ்ல இருக்கு. எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. விடுறதே இல்ல ஸோ இந்த ரூம் நிக்கி போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம் நிக்கி வந்துட்டு எடுத்தோடனே நம்ம நிக்கியை வந்துட்டு தனியாக பிரித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு எங்களுக்கு பயம் ரெண்டு பிளாங்கெட் இருந்தையும் ஆர்டர் பண்ணது தானே இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது மற்ற இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் பமையும் ஆர்டர் பண்ணி வாங்கினது இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஓ ஓ நல்லா இருக்கு ஃபுல் கவர் பண்ற பிளாங்கெட் இங்க பிரிக்கு இந்த அங்க இருக்கு ஏ நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த மண்டைக்குள்ள வந்துட்டு ஐராவோட தலையை வச்சிட்டு அப்படியே போட்டு ஒட்டறது இல்ல ஒட்டறது இல்ல சும்மா சுத்துறது மட்டும் இருக்கு சும்மா சுத்தி நல்லா சாஃப்ட்டா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இந்த மாதிரி மொத்தம் ரெண்டு கலர்ல ரெண்டு டைப்ல இருக்கு கலர் வந்துட்டு ஒரே கலர் தான் இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு காட்டலாம் போட்டு பார்ப்போம் சரி இது என்னது தெரியலையே பேக்கேஜிங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எதுவும் கிளியாம வந்து இதுவும் அதே தான் என்ன எத்தனைடா வாங்கியிருக்க நீ இன்னொன்று உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கு நான் காட்டுறேன் இதுவும் அதே மாதிரி ஒரு பிளாங்கெட் தான் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது வந்து நான் ரெண்டாக ஆர்டர் பண்ணிட்டேன் ஒரு ப்ராடக்டை மட்டும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் டோய் அதே தானே ஆமாம் அதே தான் இது வந்துட்டு வேறு பிராண்டு கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்குது என்னன்னா எல்லாமே இதுதான் கலரில் இஃப் டேடி பர்ச்சேஸ் ஃபார் பேபினா இப்படி தான் இருக்கும் தேவை இல்லாதது தேவை இருக்கிறது எல்லாம் நிறைய வாங்கி வைக்கிறது இப்போ எதுக்கு இவளுக்கு இத்தனை பிளாங்கெட் ஏய் இது பாரு இது வேற லெவல் பிளாங்கெட் இது இங்க பாரு வால் பாரு ஆ பின்னாடி வால் எல்லாம் இருக்கு சார் வேற லெவல்ல இருக்குது நம்ம உள்ள அப்படியே உட்கார வச்சிரலாம் சோ பாரு கால் எல்லாம் இருக்கு டேய் சூப்பரா இருக்கு டாடி பர்சேஸ் பண்ணா வேற லெவல்ல இருக்கும் இங்க பாருங்களேன் இது ஃபுல்லா வந்துட்டு கால் அப்படியே பார்க்கிறதுக்கு ஒரு முயல் குட்டி மாதிரியே இருப்பாவ நம்ம இதை வந்துட்டு எதை போடுறோமோ இல்லையோ இதை போட்டு பார்க்குறோம் ஓகேவா இதோட இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் வரும் ஸோ மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது பமிக்கு தேவைப்படுற ஒரு பொருள் என்னென்னா குழந்தைக்கு வந்துட்டு மூக்கு நோண்டி விடுற பொருள் இது ஆமாம் நோஸ் கிளீனர் எஸ் இப்போ வேறு அவளுக்கு சளி பிடிச்சிருக்கா பமி வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா பமி வந்துட்டு மூக்கில் வாய் வச்சு உறிஞ்சு துப்பிட்டு இருக்கா இப்போ இல்ல எனக்கே சளி பிடிச்சிருக்கு எல்லா மக்கள் அத பண்ணுவாங்க எல்லாரும் எல்லாம் பண்ண மாட்டாங்க நீ ஏன்டா இப்படி இருக்க செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா எல்லா எனக்கும் சளி பிடிச்சிருக்கு பமிக்கும் சளி பிடிச்சிருக்கு இதுதான் வந்துட்டு நோஸ் கிளீனர் ஆஸ்பிரேட்டர் நேசல் அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் ஓகேவா இதோட அது ஓபன் பண்ணு எப்படி இருக்குன்னு பாப்போம் அது இப்படி மூக்குல சளி எல்லாம் இருந்தா ஏன் மூக்குல பண்றதுக்கு இல்ல இப்படி பிரஸ் பண்ணி எடுத்தா வந்துரும் எடுத்துறேன் மூடி வச்சிடலாம்
இது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் இது. குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட்டு. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நானே யோசிப்பேன், குழந்தைகள்லாம் நமக்கு சளி வந்துச்சுன்னா சிந்தி எடுத்துருவோம், குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கே என்ன கெட்டி ஆகிடும், இது இருந்தால் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் இது. ஒரு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், எதை கொடுக்குறனோ இல்லையோ இதை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க ஓகேவா. நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நல்லபடியாக குழந்தை பிறந்திருக்கும், பிறக்கட்டும் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு இது சில பேர்த்துக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். என்ன அப்படின்னா சில பேர்த்துக்கு இல்லை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். ஆரம்பத்தில் சில பேர்த்துக்கு மட்டும் யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட், ஸ்டெர்லைசர். பாப்பா குடிக்கிற அந்த பால் பாட்டில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் சுடுதண்ணியில் கழுவணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பாக்டீரியாலாம் போகாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெர்லைசரில் வச்சு ஒரு 10-13 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவி போய் உள்ளே போய் க்ளீன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதில் க்ளீன் பண்ணுறோம். ஆமாம், ஸ்டீம் ஸ்டெர்லைசர். 99.9% கிருமிகளை வந்துட்டு இது கொல்லும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீனாகவும் இருக்குது இல்லைன்னு சொல்லி சொல்லவே மாட்டேன். ஆனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கா? ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம அது வந்து சோப் போட்டு கழுவணும். கழுவிட்டு ஆனாலும் ஃபுல்லாக அந்த பாக்டீரியாஸோ இதை எதுவுமே போகாது இல்லை, அந்த மில்கோட அந்த ஃபேட்டு அதுக்குள்ளே இருக்கும் பாட்டிலுக்குள்ளே. ஸோ அது வந்து ஸ்டீமில் ஸ்டெர்லைஸ் பண்ணால் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும், பாக்டீரியா ஃப்ரீ ஆகிடும். டெய்லி இப்போ நம்மளால் பாட்டில் வந்து இந்த சோப் வச்சு கழுவுறதும் நல்லதில்லை. ஸோ அதனால் ஸ்டீம் பண்ணி ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஸ்டீம் பண்ணால் ரொம்ப க்ளீன் ஆகிடும். இப்போ நான் இது யூஸ் பண்ணிவிட்டேன், ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியாச்சு. இதுவும் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டு. குழந்தை இருக்கிற வீட்டில் இது இருந்துச்சு அப்படின்னா நல்லது. நாங்கள் வாங்கினது வந்துட்டு லவ் லேப் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்ல இருந்துச்சு. இன்னும் சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அந்த காஸ்ட்னே தெரியல, 8000 ரூபா 7000 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கு. இது நான் 1900 ரூபாய்க்கு சம்திங் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன நம்ம மிச்சமாகுது அப்படின்னா இந்த பாட்டில் உட்காந்து தேய்ச்சி பெருசாக கழுவ வேண்டாம், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் உள்ள டம்ப் பண்ணி 6 பாட்டில் வைக்கலாம், உள்ள 6 பாட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா மில்கை திருப்பியும் வந்துட்டு ஸ்டீம் இது சூடாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போட்டிருந்தாங்க. நான் அதை நம்ம வாங்கல, வாங்கினது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்டீம் ஸ்டெர்லைசர் தான். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐராக்கு இங்கே கேலிகேட்டில் இருந்து வந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு கிஃப்ட். இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, நம்மளோட சேனல் ஃபாலோவர், நம்மளோட ஃபேமிலி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவன் நம்ம ஐராக் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கூடை ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே ஏகப்பட்ட பொருள் இருக்குது, நானும் இன்னும் பார்க்கல. இது வந்துட்டு எங்களுக்கு நேர் தான் ரிசீவ் ஆச்சு, ஒரு பேபி பாஸ்கெட். பிளாஸ்டிக் இல்ல அது, இது வந்துட்டு மூங்கில். ஆமா, மூங்கில், இது பிளாஸ்டிக் இல்ல. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதும் பெரிய விஷயம் இப்போ, ஏன்னா பிளாஸ்டிக்கே வந்துட்டு ஃபுல்லா பிளாஸ்டிக் வந்துட்டு ஆக்குபை பண்ணிருச்சு. இது வந்துட்டு ஒரு பியூரான மூங்கில் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. இதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூடை இருக்கு, சின்னதா ஒன்னு இருக்கு, தெரியுது, ஆனா எடுத்து பார்க்கல. இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தொட்டில் இருக்கு, நம்ம கிளாத். ஆமா, தொட்டில் கிளாத் இருக்கு. இதை வந்துட்டு தொங்க விட்டு குழந்தைய படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நெட் இருக்கு, இதுவும் அந்த பூ மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அந்த பார்டர் வருது. இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூடை வச்சிருக்காங்க, எடுத்தாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கூடை கொடுத்துருக்காங்க. ஸோ பம்மி எங்கேயாவது போறப்போ இதுல வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சு. ஆமா, டிராவல் பண்ணும்போது ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த சின்ன கூடை அவளோட இது திங்ஸ், கொஞ்சம் ட்ரெஸ், நாப்பி, அப்புறம் பவுடரு, இதெல்லாம் வைக்கிறதுக்கு. பவுடர்லாம் இப்போ போடுறது இல்லை, சோப்பு எல்லாம் வைக்கிறதுக்கு உள்ள சூப்பராக இருக்கு. பால் பாட்டில் எல்லாம் வைக்கலாம். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கிளாத், உள்ள கிளாத் வச்சிருக்காங்க, செமையா இருக்கு. கலர் நல்லா இருக்குல்ல, பிங்க் அண்ட் ப்ளூ. ஆமா, சூப்பராக இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல காட்டேன், இதோ முன்னாடி ஸ்டார்ஸ் வச்சு. இது இவங்களே பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்மேட் இருக்கு, ஹேண்ட்மேடு. ஸோ இப்போ நம்ம நேராக போய் இப்போ என்னெல்லாம் ஐராக்கு போட்டு பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம போட்டு அழகு பார்ப்போம், வாங்க போவோம். ஐரா, தூக்கம் வந்துருச்சு இல்லை உனக்கு? மம்மிக்கு அதை போட தெரியல பாரு, டென்ஷன் ஆகி இப்போ அழுவா பாருவ. சூப்பராக இருக்காளே ஐரா, அதுக்கப்புறம் இந்த தலகாணி சொல்ல மாறன்ட்டு பார்த்தீங்கல்ல, இது என்ன பண்ணி மஸ்டர்ட் தலகாணியா உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்டுக்கு என்ன சொல்லுவாங்க, கடுகு. கடுகு இருக்கு இதுக்குள்ளே ஃபுல்லாக. பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு துணியை செட் பண்ணி தான் அதில் படுக்க வைப்பாங்களாம்மா குழந்தைய, தலை ஷேப் ஆகிறதுக்காக. ஸோ இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அங்கே தான் நாங்கள் இதை வாங்கினோம் ஐராக்காக.
அடுத்தது அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஐராக்கு என்ன தொப்பியை போட்டுடுவோம். ஐரா டென்ஷன் ஆடாடே இல்லம்மா, ஐராவை டென்ஷன் ஆகிட்டா பாமி. நம்ம இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டில் சூப்பராக எடுக்கணும். ஆ, நம்ம ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கலாம், அப்போ எடுத்துக்கலாம். சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? ஆ ஓகே, பார்த்துக்கலாம், விடு பாமியை பார்த்துக்கலாம். நம்ம ஐரா டென்ஷன் ஆகி இப்போ அடிக்க போகிறா பாரு பாமி, எந்திரிச்சு இவட்டா நிறைய அடி வாங்குவோம் பாமி. நீ கமான் ஐரா, தங்கமே, என் உயிர் தங்கமே, கால் மாட்டு தங்கத்துக்கு கால் மாட்டேங்கிறாடே, டென்ஷன் ஆறாடா ஐரா டே. அழுத்தாலே நல்லா போட்டா பிடிக்காது. ஓ ஓ ஓ, சரி ஓகே, போதும் போதும் போதும், நம்ம எடுத்துடலாம். நீ டென்ஷன் ஆகக்கூடாது. நீ எதுக்கு இந்த வயசுல டென்ஷன் ஆற இப்படி? எதுக்கு நீ இந்த வயசுல டென்ஷன் ஆற, எனக்கு புரிய மாட்டேங்குது அது. எதுக்கு நீ டென்ஷன் ஆற இப்படி? ஆ சரி ஓகே, கழட்டிடலாம். ஃப்ரீயா இருந்துக்கோ, ஜாலியா இரு, ஃப்ரீயா இரு. ஐரா பாத்தீங்க அப்படின்னா செம்ம கடுப்பாயிட்டா. இதெல்லாம் போட்டோன்னே அவளை அவளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ரீயா ஜாலியா இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டா சரியான டென்ஷன் ஆயிடுவா. ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு சங்கடமான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு மறக்காம வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு 7 மணிக்கு வீடியோ வரும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துருக்கோம். நன்றி, டாடா, பாய், சி யூ, பாய் 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 பாய்.